அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமானுஷ்ய மாந்திரிக தகவல் என்ன அப்படின்னா எதிரிகள் மேலே காட்டேரியுடைய ஏவல் செய்யக்கூடிய முறை இந்த காட்டேரி ஏவலை வந்து எதிரிகள் மேலே இல்லை எதிரிகள் குடும்பத்தில் போது அந்த குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இல்லாமல் போயிடும் நிரந்தரமாகவே நிம்மதிங்கிறது இல்லாமல் போயிடும் இது அவ்வளவு எளிதில் சரி செய்யவும் முடியாது இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கும் போது அந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு கழகம் நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து ஒரு சில நேரத்தில் ஆடை அடிக்கும் அந்த ரத்த கவுள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வாசம் அடிக்கும் அதோடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் வீட்டில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த காட்டேரியவில் வந்து நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை கடைசி ஆயுதமாகவே கையில் எடுக்கணும் இதை வந்து எதிரியால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா அந்த எதிரியை வந்து நீங்கள் ஒரு துன்புறுத்தணும் அப்படின்னு நீங்கள் போது தான் இந்த வந்து காட்டேரியாவில் வந்து கையில் எடுக்கணும் இந்த காட்டேரியாவில் நிறைய வகைகளில் அதாவது நிறைய வழிகளில் ஏவி விடலாம் காட்டேரியிலே நிறைய வகை இருக்குது சரிங்களா அதே போல் செய்யக்கூடிய முறையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகை இருக்குது அதில் கொஞ்சம் எளிமையான ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இதற்கு என்ன பண்ணணும் சொன்னால் பன்றி இருக்குது பார்த்தீங்களா கரும் பன்றி கரும் பன்றியுடைய தந்தம் தந்தம் சொல்லக்கூடியது பல்லு சரிங்களா அந்த பல்லு வாங்கி வச்சுக்கிருங்க அந்த பன்றி வளர்க்கக்கூடியவங்க அந்த பல்ல வந்து வாங்கி வச்சுக்கிறேங்க அது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த பன்றியோட உதிரமும் வாங்குங்க வாங்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிறிய ஒரு மண் குடுவை அதாவது மண் பாத்திரத்தில் அந்த பன்றியோட ரத்தத்தை உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் நல்லா பூசிடுங்க பூசிட்டு வெயிலில் வைக்காமல் நிழலில் கொஞ்சம் நேரம் வாங்கிங்க வச்சு அது வந்து அந்த ரத்தம் முழுக்க அந்த பானையில் காஞ்ச பிறகு என்ன பண்ணணும் சொன்னால் அந்த பானைக்கு குங்குமம் நான்கு புறமும் வைங்க வச்சுட்டு அந்த பானையோட வாய் பகுதி இருக்குமே பகுதி அதில் செவ்வரளி புஷ்பம் இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ சுற்றுங்க அந்த பானையோடைய கழுத்து பகுதியில் மல்லிகைப்பூ சுற்றுங்க சுற்றிட்டு என்ன பண்ணோன்னு சொன்னால் உள்ளே அந்த பன்றியுடைய பல் இருக்கு இல்லையா அந்த பல்ல எடுத்து அந்த சின்ன மண் பாத்திரத்துக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு உங்கள் வீட்டில் ஒரு அமாவாசை நாளில் வந்து இதை செய்யணும் அமாவாசை நாளில் நடு சாம நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க உங்கள் உங்களோட பூஜை அறையில் இருந்துக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் இதை வந்து தென் மேற்கு திசையை பார்த்து சொல்லணும் சரிங்களா இந்த மந்திரம்னு சொல்கிறது வந்து தென்மேற்கு திசையை பார்த்து சொல்லணும் இவங்களோட பூஜைகள் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கிறேங்க அதே போல் நறுமணமான ஊது ஏதாவது ஒன்று பற்ற வச்சு சாம்பிராணி பகை இதெல்லாம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் வேறு யாரும் இருக்கக்கூடாது சரிங்களா இந்த பூஜை செய்யும்போது சம்மந்தம் இல்லாத உங்கள் குடும்ப நபர்களை வந்து உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறாதீங்க அது பின் விளைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா பூஜை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளும் வராது இதை வந்து உடற்கட்டில் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஊதி மட்டும் பூசிக்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு இந்த பூஜையை செய்யலாம் சரிங்களா அப்போ அந்த பாத்திரத்தை தென்மேற்கு திசையை நோக்கி உட்காந்துட்டு அதை வந்து உங்களோட இரண்டு கைகள்லையும் அந்த பாத்திரத்தை வந்து மண் பாத்திரத்தை ஏந்திக்கிட்டு ஸ்கின்ல கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லணும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிறிய கருப்பு துணி இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் வாழையில இதில் என்ன பண்ணுறீங்க அந்த பல்லு இருக்கு இல்லையா அதை எடுத்து அதில் மடித்து வச்சு எதிரியோட வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதாவது யாரும் பார்க்காத இடத்துல வந்து மறைச்சி வச்சுருங்க இல்லை வந்து எதிரிக்கு வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னா எதிரி பார்க்காத நேரத்தில் வந்து அவங்க வீட்டு வாஷில் வந்து குளித்து கொண்டு இரவு நேரத்தில் புதைச்சிருங்க இல்லை எதிரி கடை தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் கொண்டு போய் வைக்கலாம் இல்லை அங்கேயும் கொண்டு போய் போட்டு வரலாம் இல்லை எப்படியோ ஒரு இட எப்படி ஏதாவது ஒரு வழியில் வந்து எதிரியோட வீட்டுக்குள்ளேயோ அவனுடைய காம்பவுண்டுக்குள்ளேயோ கொண்டு போய் இந்த பொருளை சேர்த்துருங்க புதைச்சி வச்சிருங்க இல்லாட்டினா கொண்டு போய் எங்கேயாவது வீட்டில் சொருகி வச்சுருங்க அது தொழில் நடக்கக்கூடிய மறுக்க இடமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க சேர்த்துட்டிங்கனாலே போதும் அந்த வீட்டில் வந்து ஒரு பேய் விசாசன நடமாட்டம் போல் இருக்க ஆரம்பிக்கும் அந்த வீட்டில் கலகம் சண்டை சச்சரிப்பு பிரச்சனைன்னு வந்துக்கிட்டே இருக்கும் குலதெய்வம் தெய்வம் விட்டு விலகி போயிடும் காட்டேரி உள்ள வந்துருச்சுன்னா குல தெய்வம் விலகி நின்றுக்குறோம் சரிங்களா இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா யாருக்கும் சொல்லவும் கூடாது யாருக்கும் தெரியவும் கூடாது அது போல் இருந்து இந்த பூஜையை செய்து முடிச்சிடணும் பூஜை செஞ்சு முடித்த உடனே அந்த பொருளை ஒரு நாட்களுக்குள்ளே கொண்டு போய் எதிரி இப்போ இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துறணும் எதிரி வீட்டில் நீங்கள் அதை உங்கள் வீட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சுற்றப்படி இதில் எந்த விதமான பின் கிடையாது உடற்கொட்டு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ மனசில் நினச்சி ஊதியம் மட்டும் அணிஞ்சிக்கிட்டு இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம் ஆண் பெண் சொல்லிட்டு யார் வேணுமாலும் செய்யலாம் இது போல் விஷயங்களெல்லாம் அப்பாவிங்க மேலே பிரயோகம் பண்ணக்கூடாது ஏன்னா அப்பாவிங்க மேலே பிரயோகம் பண்ணும்போது நம்ம கர்மமில் வந்து சேரும் பின்னாடி நமக்கு யாராவது செய்வாங்க அதனால் நம்ம பாதிக்கப்படுவோம் அதனால் இதை வந்து அப்பாவிகள் மேலே பிரயோகம் ஏக்கார்ந்து கொண்டும் பண்ணாதீங்க உண்மையான ஒரு எதிரி உங்கள் எதிரியால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஆயுதத்தை கையில் எடுங்க ஏன்னா இது வந்து நூறு சதவீதம் பலன் தரும் சரிங்களா நூறு சதவீதம் பலன் தரும் இது போல் நீங்கள் வந்து ஆன்மீக மாந்திரிக அமான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் வந்து இருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்